பண்டார் துன்ஹுசின் ஓன் செராஸ் பர்டானா குடியிருப்பு பகுதியில் பயணப்பெட்டி ஒன்றில் துர்நாற்று வீசிய நிலையில் ஆடவரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் அந்த சடலத்தின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். காலைமணி 11:45 அளவில் மோசமான துர்நாற்று வீசியதைத் தொடர்ந்து பொதுமக்களில் ஒருவர் இதுகுறித்து போலீசிற்கு தகவல் கொடுத்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு மோப்பநாய் பிரிவுடன் போலீஸ் தடயவியல் குழுவினர் வந்ததோடு அங்கு காணப்பட்ட நீல நிற பயணப்பெட்டியில் ஆடவரின் சடலம் இருப்பதை கண்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் நஸ்ருன் தெரிவித்தார். சவ பரிசோதனைக்காக அந்த சடலம் செர்டாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு இந்த விவகாரம் தொடர்பில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது.